பசுமை வேர்கள் நிகழ்ச்சி திட்டத்தின் தயாரிப்பாகும். வணக்கம் அன்பு உறவுகளே, ஓர் நீண்ட இடைவெளிக்கு பின் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய எமது கருத்துக்களமானது உலக அவரை தாவரங்கள் தினத்தை பற்றியதாகும். உலக அவரைகள் தினம் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் தீர்மானத்துக்கமைய ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் 10ஆம் தேதி உலக அவரைகள் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. உலக அவரைகள் தினத்தையொட்டி யாழ்ப்பாண பல்கலைக்கழக விவசாய உயிரியல் துறை சிரேஷ்ட பேராசிரியர் குணசிங்கம் மிகுந்தன் அவர்கள் தன்னுடைய எண்ண கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறார். வணக்கம் பேராசிரியர் அவர்களே. வணக்கம், வாருங்கள் எம்மினிய உறவுகளே. பிப்ரவரி 10ஆம் தேதி உலக அவரைகள் தினமாக கொண்டாடப்பட்டிருக்கின்றது. அந்த தினத்தையொட்டிய கருத்து பொதி பற்றி இந்த நிகழ்வில் கலந்துரையாட இருக்கின்றோம். கண்ணுக்கு தெரியாத நுண்ணங்கியினால் உலகம் முடங்கிய வேளை உள்ளூர் உற்பத்திகளுக்கு மவுசு ஏற்பட்டதனை நாம் விரைவில் மறந்து போகலாகாது. இந்த நிலைமை மீண்டும் மாறி மாறி வரலாம் என்பதனை பலரும் உணர்ந்து அறிவுறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். மைக்ரோசாப்ட் எனது தலைவர் பில்கேட்ஸ் உலகம் இன்னும் கொரோனா போன்ற வேறு விதமான பிரச்சனைகளை குறிப்பாக நோய்களை எதிர்காலத்தில் பாரதூரமாக எதிர்கொள்ள நேரிடும் என கூறியிருக்கின்றார். இது போல முன்னரும் அவர் எதிர்ப்பு கூறியதை நகைப்புக்குள்ளாக்கி உலகம் கவனிக்க தவறியதாலேயே இவ்வளவு இருப்புகளையும் கொரோனா வைரஸினால் கொடுக்க வேண்டி இருந்தது என்பதனை நாங்கள் இங்கே சுருக்கி கூறலாம். இவ்வாறான நெருக்கடிகளுக்குள் உலகம் தனது அதீத செயற்பாடுகளை முன்பு போல முன்னகர்த்தியாக வேண்டும். முன்பிருந்த நிலையிலாவது முயற்சி பெறும் என்பதற்கு அதிகமாக நாம் முயற்சிக்க வேண்டியிருக்கின்றது. பொருளாதார அபிவிருத்தி என்பது எதிர்பார்த்த அளவில் அல்லாது உலகத்தில் பல்வேறு மாற்றங்களை உருவாக்கி இருக்கின்றது. இந்த மாற்றத்தை உலகம் எதிர்பார்ப்பாக இனி வருங்காலத்தில் உணர தலைப்படும். அதற்கு தகுந்தாற்போல் எமது பயிற்சிக நடைமுறை மற்றும் உணவு திட்டமிடல்களையும் மாற்றியமைக்க வேண்டி இருக்கின்றது. உணவு பஞ்சம் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம் அனைத்து நாடுகளிலும் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு திணறியவைகளாகும். இது ஒரு பாரிய அளவிலான தாக்கமாக பல நாடுகளில் உணரப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஆப்பிரிக்க நாடுகளில் இவ்வாறான சமநற்ற பொருளாதாரம் அந்தந்த நாடுகளையே பல வழிகளிலும் தவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக உலக உணவு மற்றும் விவசாய தாபனம் ஆப்பிரிக்க மக்களின் உணவு பற்றியும் ஊட்டச்சத்தான உணவு பற்றியும் உலக நாடுகளை வெளிப்படைய வைத்திருக்கின்றது. அதே பிரச்சனை மற்ற நாடுகளுக்கும் வரக்கூடிய சாத்தியக்கூறுகளையும் புலமையாளர்கள் வெளிப்படுத்தி வருகின்றார்கள். இனி வரப்போகின்ற காலத்தில் கொரோனா வைரசுடன் எமது மக்களின் ஊட்டச்சத்தான உணவு பற்றிய விழிப்புணர்வும் அவர்களது நோய் எதிர்ப்பு தன்மை மற்றும் வீருடன் வெளிக்கொணரும் வைரசின் தாக்கம் மக்களில் உணராமல் இருப்பதற்காக அவர்களது வாழ்க்கை முறையை செம்மைப்படுத்தியும் பாரம்பரிய உணவு மூலம் தேகாத்திரமாக இருக்க வழி செய்தல் வேண்டும். இந்த வகையில் உணவில் புரதச்சத்தை அதிக அளவில் உட்கொள்வதற்காக அவரை பயிர்களின் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும். எமது பிரதேசத்தில் புரதச்சத்தை அதிக அளவில் மக்களுக்கு கிடைக்க செய்வதற்காக அவரை பயிர்களை பயிற்சிக திட்டங்களுக்குள் உள்வாங்கிக் கொள்வது மிக மிக அவசியமாகும். குறிப்பாக உளுந்து பயிரினுடைய விலை எகிறியமைக்கு உற்பத்தி போதாமல் இருந்ததும் அதனது இறக்குமதி
திடீரென மட்டுப்படுத்தப்பட்டதும் காரணமாகும். உள்ளூர் உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கான இந்த நடைமுறை என்றாலும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பசுமையின் நேரம். உளுந்தினுடைய உற்பத்தி மட்டுப்படுத்தப்பட்ட காரணத்தினால் ஒரு கிலோவினுடைய உளுந்தின் விலை 2000 ரூபாய் வரை எகிறியதை நாம் உணர்ந்திருக்கின்றோம், அனுபவம் ஊடாக கண்டிருக்கின்றோம். வழக்கமான உணவுகளாக தோசை இட்லி போன்றவற்றை அன்றாடம் உணர்கின்ற மக்களுக்கு இந்த உளுந்தின் விலை முக்கியமான ஒரு பிரச்சனையாக, பாரதூரமான ஒரு பிரச்சனையாக நிச்சயமாக இருந்திருக்கும். எது எப்படி இருந்தாலும் உளுந்து, பயறு, கவுப்பி, பயர், போஞ்சி, நிலக்கடலை, அவரை, சிறகவரை என இந்த அவரை பயிர்களை பட்டியலிட்டு செல்லலாம். அவ்வாறாக அனைத்து பயிர்களையும் உற்பத்தி செய்வதோடு மட்டுமல்லாமல் அவற்றை முறையாக களஞ்சியப்படுத்தலும் அவசியமானதாகும். மேலும் அதிகம் பயன்பாட்டில் இல்லாத அவரை பயிர்களை எவ்வாறு மாற்றி அமைக்கலாம் என்பதற்கு மேற்கொண்டு செய்யப்படும் ஆய்வுகளும் முறையாக கண்காணிக்கப்படல் அவசியமாகும். புதிய வகை உணவுகளை உற்பத்தி செய்வதற்கு ஊக்கப்படுத்துவதும் இங்கே மிகவும் முக்கியமானதாகும். அந்த வகையில் புரத உணவுகளை அதிகம் கொண்ட உணவு பயிர்களை பயிர் செய்வதற்கான காலம் கனிந்திருக்கிறது எனலாம். 1994 உலகளாவிய அவரைக்கான வருடமாக அறிவித்திருந்தார்கள். அவரை தாவரங்களை தெரிந்தெடுத்து அவற்றை எமது பிரதேசங்களில் பயிரிடுவதற்கு ஊக்குவிக்க வேண்டும். ஐக்கிய நாடுகள் உலக உணவு மற்றும் விவசாய தாபனம் அவரை பயிர்களின் தேவையையும் மற்றும் அதன் ஊட்டச்சத்தின் அளவினையும் மையப்படுத்தி அவை பயிரிடப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி இருக்கின்றார்கள். குறிப்பாக அவரை பயிர்கள் வழியில் உள்ள தழைச்சத்தை மண்ணினுள் நிலைநாட்டுவதற்கு பல வழிகளிலான பொறிமுறைகளில் அங்காளப்பட்டிருக்கின்றன. இவ்வாறான பொறிமுறைகளை அவரை தாவரம் கொண்டிருப்பதனால் அவற்றின் பயன்பாட்டை முழுமையாக அனைத்து மக்களும் பெற வழி செய்தல் நல்லது. இதில் வீட்டு தோட்டத்தின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது. அவரை தாவரங்கள் இலகுவாகவும் மலிவாகவும் பெறக்கூடியதாக இருப்பதனால் அவற்றை நாம் வளர்த்து முழுமையான பயனை பெற முடியும். மேலும் இத்தாவரங்கள் மண்ணை வளமாக்கும் தன்மை கொண்டுள்ளதால் அவற்றிற்கு அதிக அளவிலான பசலை பிரயோகமும் தேவையற்றதாகி விடுகின்றது. இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு அவரை தாவரத்தின் முக்கியத்துவத்தை மக்களுக்கு, மாணவர்களுக்கு என பலருக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும். அவரை தாவரங்களை சேமிப்பதில் பிரச்சனைகள் உருவாவது தவிர்க்க முடியாதது. சேமிக்கும் கொள்கலங்களுக்குள் அவரை தாவரங்களை நன்றாக உலர்ந்தபின் சேமித்தல் என்றுமே நல்லது. நன்றாக உலராமல் சேமித்தால் பூஞ்சலங்கள் தொற்று ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மேலும் பூஞ்சலங்களையும் தாண்டி அதில் பூச்சி வீடுகளும் சிற்றுண்ணிகளும் அதிகமாக அழிவினை ஏற்படுத்துவதாக அறிய முடிகின்றன. பயிர் செய்கையில் அனைத்து பொறிமுறைகளையும் பாவித்து சிறந்த பயிரை அறுவடை செய்தபின் அந்த நிலத்தில் இருக்கின்ற கிடைக்கக்கூடிய தாவர மீதிகளில் இவ்வாறான பீடைகள் பல்கி பெருக வாய்ப்புகள் அதிகமானதாகும். சிறந்த முறையில் பராமரித்தால் சேமிப்பில் உள்ள பீடைகளை அழிக்கவும் அவரை பயிர்களின் விதை போன்றவற்றை பாதுகாப்பதுடன் இலகுவாக பெறவும் வழி கிடைத்துவிடும். அந்த வகையில் அவரை பயிர்களுக்கான முக்கியத்துவத்தை பயிர் செய்கையிலும் அவற்றை பொதி செய்து காட்டுவதிலும் இன்னும் அவற்றை மதிப்பேற்றம் செய்வதற்கு அவசியம் சமகால தொழில்நுட்பம் முழுவதுமாக பயன்படுத்தப்படல் வேண்டும். நன்றி நேயர்களே. இவ்வளவு நேரமும் உலக அவரைகள் தினத்தையொட்டி பேராசிரியர் குணசிங்கம் மிகுந்தன் அவர்களின் அவரை பயிற்சிகையின் முக்கியத்துவம் பற்றிய கருத்துரையினை செவிமடுத்தமைக்கு நன்றிகள். மீண்டும் இதே போன்றதொரு நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம். இது ஒரு பசுமை வேங்கல் நிகழ்ச்சி திட்டத்தின் தயாரிப்பாகும்.